ஹாய். ஸோ ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியராக வந்து நம்ம டீபக்கிங் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஆசிலோஸ்கோப் கண்டிப்பாக தேவை. ஸோ ஒரு பெரிய ஆசிலோஸ்கோப் வாங்கணும் அப்படின்னா மிக அதிகமான செலவாகும். அந்த ஆசிலோஸ்கோப் வந்து லெஸ் காஸ்டில் யூஸிங் ராஸ்பெரி பை பிக்கோ. ஒரு ஆசிலோஸ்கோப் எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ராஸ்பெரி பை பிக்கோ அப்படின்ற ஒரு மைக்ரோ கண்ட்ரோல் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த ஆசிலோஸ்கோப் ப்ராஜெக்ட்க்கு. ஸோ இந்த போர்டை பற்றி நான் லைட்டாக சொல்லிடுறேன். ஏன்னா இது வந்து ரீசெண்டாக இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க போர்டு, ட்ரெண்டிங்னு சொல்ல முடியாது, ரிலீஸ் ஆகிருக்க போர்டு. ஸோ இது வந்து நேனோ ஆடினோ நேனோக்கும் யூனோக்கும் அடுத்தபடியான வெர்ஷன். இது வந்து ஒரு 32-bit கண்ட்ரோலர் வித் இன்டகிரேட்டட் யூஎஸ்பி. நீங்கள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த யூஆட் கன்வெர்டர்ஸ் எதுவுமே இருக்காது, சிம்பிளாக ரொம்ப சீப்பாக இருக்கும். ஸோ இது வந்து மோர் தேன் கேப்பபிள் ஆஃப் டூயிங் மெனி திங். அதில் வந்து நம்ம ஆசிலோஸ்கோப் பண்ண போகிறோம். உங்களுக்கு டிஎஸ்ஓ பற்றி ஏதாச்சும் இதுக்கு முன்னாடி ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ஸ்டாம்புக்கு போயிடுங்க. ஒருவேளை நீங்கள் டிஎஸ்ஓனா என்னன்னு தெரியாது, ஸோ எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியுன்னா நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஆக்சுவலாக டிஎஸ்ஓ வந்து நீங்கள் எலக்ட்ரானிக்ஸில் எல்லா சிக்னல்ஸுமே வந்து கண்ணுக்கே தெரியாத விஷயம். ஸோ நீங்கள் அதை கண்ணால் தெளிவாக பார்த்து அனலைஸ் பண்ணி மெஷர் பண்ணுறதுக்காக தான் டிஎஸ்ஓ யூஸ் ஆகுது. ஒரு பிற்காலத்தில், அதாவது நம்ம இந்த ஜென்ரேஷனுக்கு இல்லாமல் நம்ம அப்பாங்க தாத்தாங்க ஜென்ரேஷன் டைமில் வந்து சிஆர்ஓ இருந்துச்சு, கேத்தோட்ரே ஆசிலோஸ்கோப். இந்த இப்போல்லாம் ஃபுல்லாக டிஜிட்டலைஸ்டு யூனிவர்ஸ் அப்படின்றதுனால நம்ம வந்து டிஎஸ்ஓ யூஸ் பண்ணுறோம், டிஜிட்டல் ஸ்டோரேஜ் ஆசிலோஸ்கோப். பட் ரெண்டுமே வந்து ஒரே வேலையை தான் பார்க்கும், அதாவது வெளியே இருக்க இன்புட் சிக்னலை வந்து மெஷர் பண்ணி அதை அனலைஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு காட்டும். ஸோ அதான் அது பண்ணுறது. இது வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு ஹையஸ்ட் லெவல் பிளாக் டயக்ராம் ஆஃப் ஒரு ஆசிலோஸ்கோப்போட பிளாக் டயக்ராம் இது. ஸோ இன்புட் சிக்னல், நீங்கள் எந்த விதமான சிக்னலை யூஸ் பண்ணிங்கனாலும் ஒரு ப்ரோப் வழியாக அந்த டிஎஸ்ஓக்குள்ளே போயிடும். இன்புட் சிக்னல் கண்டிஷனிங், அந்த இடத்துல வந்து நீங்கள் வர சிக்னல் வந்து கண்டமேனிக்கு வரும். ஸோ அது வந்து உங்களோட, அதான் உள்ளே இருக்க ப்ராசஸரோட ரீடபிலிட்டிக்காண்டி அதை அட்டினேட் பண்ணுறது இல்லை டிவைட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த இன்புட் சிக்னல் கண்டிஷனர் வந்து பார்த்துக்கும். இங்கே வந்து இங்கே கண்டிஷனடு சிக்னல் வந்து இந்த ஏடிசி பிளாக்குள்ளே போயிடும். ஏடிசி கிராஃபிக் ப்ராசஸர் மேத் பிளாக் அப்படின்னு நான் சொன்னது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ராசஸிங் யூனிட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ப்ராசஸர் இருக்கும், அந்த ப்ராசஸர் வந்து ஏடிசி டேட்டாவை ரீட் பண்ணி, மேபி ஏடிசினா நான் ஒன்றும் ஒரு வீடியோ போடல. ஏடிசினா என்னென்னா அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர். யூஸ்வலி எலக்ட்ரானிக்ஸ் வேர்ல்டில் எல்லாமே வந்து அனலாக் தான், மோஸ்ட்லி 99.99% வந்து அனலாக் தான். ஸோ மேத் பிளாக்ல வந்து இந்த இடத்துல சென்ட்ரல் ப்ராசஸிங் எல்லாமே அந்த ப்ராசஸ்லாம் நடத்திக்கும். ஸ்ட்ரெயிட்டாக ப்ராசஸ் ஆன வேல்யூஸை நம்ம டிஸ்பிளே கண்ணால் பார்க்க போகிறோம். இது டிஸ்பிளே யூனிட், இது வந்து டிஜிட்டல் டிஸ்பிளேவாக இருக்கலாம். சிஆர்ஓவில் வந்து ஒரு கேத்தோட் ரே டியூப் வழியாக அந்த சிக்னல்ஸ் வந்து காமிச்சிருப்பாங்க. மேபி நம்ம காலேஜ்லாம் பார்த்துருப்போம்ல, சிஆர்ஓ ஒன்று வச்சுருப்பானுங்க, நம்ம அந்த நாபெல்லாம் திருப்பி திருப்பி விளையாடிட்டு இருந்திருப்போம், அதுதான் டிஎஸ்ஓ. ஸோ எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிங்க அப்படின்னா டிஎஸ்ஓ வந்து ஒரு முக்கியமான எக்யூப்மெண்ட் நம்மளோட ஸ்டெதஸ்கோப்னு சொல்லலாம். ஸோ இதுதான் நம்மளோட குட்டி மினி ஆசிலோஸ்கோப் செட்டப். நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல இருக்குதுல்ல, இந்த இதுதான் வந்து சிக்னல் கண்டிஷனர், அதாவது ஹை வோல்டேஜஸ்ஸு. ஏன்னா 100K போட்டாலே வெரி ஹை இம்பிடன்ஸ். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கரண்ட் எப்படியும் இந்த ஜிபிஏவில் வந்து நீங்கள் லோட் பண்ண போகிறதில்ல, அதனால் அந்த 100K போட்டிருக்கு. இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா 1K, இது ஒரு 1K. இது எதுக்குன்னா நீங்கள் சைன் வேவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஸ்விங்கை நீங்கள் மெஷர் பண்ணோன்னா ஒரு விர்ச்சுவல் கிரவுண்டு 3v3 வழியாக அது கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து சைன் வேவ்லாம் கூட நம்ம பார்க்கலாம். இதுதான் சிம்பிள் செட்டப், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ நம்மளோட சிக்னல் கண்டிஷனர் இந்த ரெண்டு பிளாக் சேர்ந்துடும். இதுதான் வந்து ஏடிசி ப்ளஸ் இதில் வந்து ஏடிசிலேருந்து டிஜிட்டலாக மாற்றிடும், மாற்றி அந்த டேட்டாவை வந்து டம்ப் பண்ணிடும். மீதி இந்த மேத்து அந்த அல்காரிதம்லாம் வந்து இந்த ஆப்பில் இருக்கும். நான் ஸ்கோப்பின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது, நான் ஸ்கோப்பின்னு சொல்லிட்டு அந்த ஆப்பை வந்து நான் உங்களுக்கு லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணுறேன், அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மற்ற அந்த அல்காரிதம் வேலைகள்லாம் வந்து இந்த ஆப்பு தான் பார்க்கும். நம்ம வந்து ஜஸ்ட்டு இந்த சிக்னலை வாங்கி அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ஷன் பண்ணி ஸ்ட்ரைட்டாக அந்த வேல்யூஸை வந்து இந்த ஆப்புக்கு அனுப்பிடுறோம். இந்த மேத்து, இந்த வேஃபார்ம் கேப்சரிங், இது எல்லாமே வந்து இந்த ஆப் தான் பண்ண போகுது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஏடிசிக்குன்னு சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. இது வந்து 200 kHz சாம்பிள் ஃப்ரீக்வன்சியில் 500 kHz சாம்பிள்ஸ் தான் இதால் எடுக்க முடியும். ஸோ ஏன் அப்படின்னா RP2040 வந்து ஒரு சாதாரண மைக்ரோ கண்ட்ரோலர், அதால் முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணும். இது வந்து மோர் ஆர்லெஸ் இது ஓகே ஃபார் நார்மல் டெஸ்டிங், அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் இந்த ஆசிலோஸ்கோப்லேயே ஏகப்பட்ட சிக்னலில் நான் ப்ரோப் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. ஃபார் பேசிக் ஸ்டார்டிங்க்கு இது ஓகே. இந்த பிக்கோவை வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணணும், ஒரு ஆசிலோஸ்கோப்பாக ஒர்க் ஆகப்போகுது.
இதுக்கான கோடை வந்து நான் கீழே லிங்க்ல கொடுத்துருக்கேன். இந்த கோடை வந்து நான் கிட்டப்ல இருந்தா எடுத்தேன். ஸ்கோபி ப்ராஜெக்ட் நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் கிட்டப்ல போட்டிங்கனாலே ஸ்கோபி ப்ராஜெக்ட்கான டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வரும். நம்ம ஸ்கோபி ப்ராஜெக்ட் தான் பண்ணிட்டுருக்கோம். ஜஸ்ட்டு பிஃபோர் இன்சர்ட்டிங் டு த யூஎஸ்பி நீங்கள் ஜஸ்ட் இந்த பூட் செலக்ட் பட்டன் இருக்கும், அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களோட யூஎஸ்பியில் நீங்கள் இன்சர்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்கள் ராஸ்பெரி பை பிக்கோ வந்து இப்போ ஒரு மாஸ் ஸ்டோரேஜ் டிவைஸ் மாதிரி இங்கே காட்டும். அது வந்து 127 MB இருக்குது. அது உள்ளே போயிட்டு ஆல்ரெடி இருக்க ஃபைல்ஸ் நீங்கள் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஜஸ்ட் இதில் பேஸ் பண்ணிடுங்க. பேஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பூட்லேருந்து வெளியே போயிடும் உங்களோட டிவைஸு. ஸோ நீங்கள் எடுத்துடலாம். ஸோ டவுன்லோட் பண்ணி முடித்த உடனே இந்த இடத்துல அந்த லைட் வந்து க்ரீன் கலர் லைட் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். விச் மீன்ஸ் தட் இப்போ இது ஆசிலோஸ்கோப்பாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு, மீன்ஸ் ராஸ்பெரி பை பிக்கோவும் ஃபங்க்ஷனில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஓடிஜி கனெக்டர் வேணும், மீன்ஸ் உங்களோட ஃபோன் வந்து டைப் பி டைப் சி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த இடத்துல நம்ம இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கோப்பில் லைட் பிளிங்க் ஆகிட்டே இருக்கும், விச் மீன்ஸ் தட் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு. வந்து நம்ம ஃபோனில் செட்டிங்ஸ் சில செட்டிங்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ உங்ககிட்ட ஓடிபி கிடச்ச உடனே அந்த ஸ்கோப்பி சைட்குள்ளே போயிடுங்க, மீன்ஸ் அந்த ஆப்குள்ளே போயிடுங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில பேசிக்ஸ் சொல்லித்தரேன். இதில் நீங்கள் இந்த யூஎஸ்பி கனெக்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அங்கே போயிட்டு சேஞ்ச் இன்புட்டில் யூஎஸ்பி கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட ராஸ்பெரி பை பிக்கோவில் வந்து லைட் பிளிங்க் ஆகிட்டே இருக்கணும். ஒருவேளை பிளிங்க் ஆகலை அப்படின்னா என்னோடய இதில் வந்து பிளிங்க் ஆகலை. ஸோ இப்போ நான் வந்து சில செட்டிங்ஸை பண்ண வேண்டியிருக்கு. செட்டிங்ஸ் இதில் ஓடிஜின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஓடிஜி. ஸோ ஓடிஜி கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து யூஎஸ்பி எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு, அதாவது என் ஃபோனில். சில ஃபோனில் வந்து நீங்கள் அது பண்ணலனாலே ஆகும். இங்கே போயிட்டு யூஎஸ்பி கிளிக் பண்ணிக்கோங்க, சேஞ்ச் இன்புட். உங்கள் யூஎஸ்பி கொடுத்து ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போது ஸ்கோப்பியில் வந்து உங்கள் லைட் எரிஞ்சிட்டே இருக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆசிலோஸ்கோப்பில் வந்து பேசிக்காக ரெண்டே ரெண்டு ஐட்டம்ஸ் தான். ஒன்று வந்து ஆம்ப்ளிடியூட், ஆம்ப்ளிடியூட்னா இந்த ஆக்சிஸ் மீன்ஸ் ஒய் ஆக்சிஸ். இன்னொன்று வந்து டைம் டிவிஷன், அது வந்து எக்ஸ் ஆக்சிஸ். இதுதான் நம்மளுக்கு தேவையான விஷயம். ஸோ எப்போ இப்போ நீங்கள் சிக்னல் கொடுத்தீங்க அந்த 27th பின்ல வந்து நான் லைட்டாக கை வைக்கிறேன் பாருங்கள். சாரி, இங்கே ரன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் ரன்னுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து அந்த இன்புட்டை ஸ்ட்ரெயிட்டாக இங்கே டிஸ்பிளே பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ நான் வந்து 27th GPIOல லைட்டாக கை வைக்கிறேன். உங்களுக்கு அந்த சிக்னல் வேரியேஷன் தெரியுதா? இது வந்து ரெக்கமெண்டட் கிடையாது, நான் வந்து ரிஸ்க் எடுத்து தான் பண்ணுறேன். மீன்ஸ் இஎஸ்டி இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் இருக்குது. டைரெக்டாக நீங்கள் எப்போயுமே ஒரு மைக்ரோ கண்ட்ரோலரோட இல்லை எந்த விதமான எலக்ட்ரானிக் டிவைஸே டைரெக்டாக கை வைக்கக்கூடாது. இஎஸ்டி லடி வாங்கி உங்கள் டிவைஸே தரும். ஸோ இதுதான் நான் வந்து சால்டர் பண்ணியிருக்கேன். 1K ரெசிஸ்டர் பாசிட்டிவ்க்கும் கிரவுண்டுக்கும் டேக் பண்ணி இந்த இடத்துல ஒரு ஃபார் கெட்டிங் த விர்ச்சுவல் கிரவுண்ட் அது நான் போட்டிருக்கேன். இதில் வந்து நான் சிக்னல் கொடுக்க போகிறேன். இப்போ வந்து நம்ம ஆர்பிஎஸ் யூஸ் பண்ணி வோல்டேஜை கொடுத்து பார்ப்போம் அதில் ரிஃப்ளெக் ஆகுதா அப்படின்ட்டு. ஸோ இந்த பிக்கோவில் வந்து பிளிங்காக இருக்குது, விச் மீன்ஸ் தட் இட் இஸ் ஒர்க்கிங். இங்கே ஸ்கோப்பியில் வந்து ஓகே கொடுத்துருவோம். இப்போ வந்து நம்ம கொடுத்துட்டோம். இப்போ நான் வோல்டேஜ் வந்து ரைஸ் பண்ணுறேன் பொறுமையாக. ஸோ வோல்டேஜ் ரைஸை வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ இப்போ நான் இது வந்து டிஸ்கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா தெளிவாக இந்த இடத்துல உங்களுக்கு நாய்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ வோல்டேஜ் குறைச்சா அதுக்கேற்ற மாதிரி குறையுது, இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் ரெஸ்பான்ஸ் டைம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது இந்த ஸ்கோப்பை பொறுத்தவரையில். பட்டு இதில் ஒன்றும் நிறைய சிக்னல்ஸு அதெல்லாம் நம்ம மெஷர் பண்ணி பார்க்கலாம். தட்ஸ் ஆல்.